சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த சால்வேஷன் மினிஸ்ட்ரி மூலமாக சத்தியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆவியின் கனியிலே அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது நீடிய பொறுமை என்கிற தலைப்பின்களாக இந்த நாளின் செய்தியை நாம் படிக்கிறோம். அந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணக்கூடிய எங்கள் பரலோக ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிறதானே எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே நீடிய பொறுமை என்கிற தலைப்பின்களாக உடைய சத்தியங்களை நாங்கள் படிக்க இருக்கிறோம். சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தைகளையும் உருவகப்படுத்தும் கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வழியாக கேட்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நீடிய பொறுமை என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழாக செய்திகளை நாம் படிக்கிறோம். நெகேமியா 9:30 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் அநேக ஆண்டுகளாய் நம் மீது எப்படி இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த பின்பாக சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார். சங்கீதம் 40:1 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவருக்காக எப்படி காத்திருந்தாராம், பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சில வேளைகளில் நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே சில காரியங்களை நாம் கேட்கிறோம், ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நிறைய வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம், எல்லாம் உடனே நடந்து முடிய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ என்கிற அந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சில காரியங்கள் சில மாத கணக்கிலே நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும், சில காரியங்களுக்கு நாம் வருட கணக்கிலே நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுதே ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார், வாய்ப்பு பண்ணி தருகிறார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது சொல்றார், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அதுக்கு பின்பாக அவர் என்ன செய்தார், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஸோ அதே போல நம்முடைய கூப்பிடுதலுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாக ஒரு நாள் செவி சாய்ப்பார். அந்த தாவீதை போல நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எனவேதான் பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கி 7:8 பிரசங்கி 7:8 நாம் வாசிக்கும் பொழுது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். நாம் பெருமை உள்ளவர்களாக இருப்பதை விட நாம் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்களாக இருப்பவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லும். எனவே இந்த காலம் எல்லாமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலம், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டா என்ன செய்யணும், முடிச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எப்படி இருக்க வேண்டாம், பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். மத்தேயு 18:24-25 நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் 10,000 தாளந்து கடன் பட்டிருந்தான். ஆண்டவர் அங்கே ஒரு கதையை சொல்லுகிறார், ஒருவன் என்ன செஞ்சானா 16,000 தாளந்து என்ன செஞ்சான், கடன் பட்டிருக்கிறான். கடனை அவனால் என்ன செய்ய முடியவில்லை, திருப்பி தர முடியவில்லை. ஆண்டவரே என் மீது பொறுமையாயிரும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான், தன்னுடைய எஜமானிடத்தில் வேண்டுகிறான். எஜமான என்ன செய்றாரு, பொறுமையாயிருந்து அவரை மன்னித்து விடுகிறார். அதே மனிதன் தன்னிடத்திலே ஒரு மனுஷன் கடன் பட்டிருக்கிறான், அவன் எவ்வளவு என்று சொன்னால் 100 வெள்ளி பணம் தான்.
இந்த 100 வெள்ளி பணத்தை இவன் என்ன செய்யறான், நிச்சயமாக நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கேட்கிற போது அந்த கடன் பட்டவன் அவனால் திருப்பி தர முடியவில்லை, என்னை மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கிற போது இவனுக்கு என்ன இல்லை, மன்னிக்கிறதற்கு மனதில்லை. இங்க சொல்லப்படுகிற கடன் எந்த கடன் என்று சொன்னால் பாவ கடன். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் ஒரு பெரிய லிஸ்ட், அந்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துறோம், ஆண்டவர் சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாய் ஒருவர் ஒன்று ரெண்டு பாவங்களை செய்திருக்கும் போது அதை மன்னிப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, மனதில்லாமல் இருக்கிறோம். எனவே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறது போல நாமளும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க பழக வேண்டும். அது பின்பாக லூக்கா 21:19 நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த பொறுமையை ஆண்டவர் கற்றுத்தரும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அது பின்பாக அப்போஸ்தலர் 24:4 அப்போஸ்தலர் 26:3 இந்த ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுவதை நாம் என்ன செய்யணுமா, பொறுமையோடு கேட்க வேண்டும். இன்னைக்கு நாம கேட்கறதுக்கு தயாரா இல்லை, நம்ம சொல்றதை மற்றவங்க கேட்கணும்னு நம்ம விருப்பமே ஒழிய மற்றவங்க சொல்றதே நாம கேட்டுக்கிடணும் அப்படின்ற விருப்பம் நம்மளிடத்துல என்ன செய்யறதுல இருக்கிறது இல்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது மற்றவர்கள் சொல்வதை பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று சொல்லி, அவசரப்பட்டு பேசுகிற பொழுதுதான் என்ன செய்கிறது, பிரச்சனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சார், அது பின்பாக இந்த உலகத்திலே சில ஐஸ்வர்யங்கள் நம்மளிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அது வேதாகமம் சொல்லக்கூடிய ஐஸ்வர்யங்கள் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய தயவு அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யம், அதுக்கு பின்பாக பொறுமை அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யம், நீடிய சாந்தம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம். இன்னைக்கு உலகத்திலே நீங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் ஆகிய இந்த ஐஸ்வர்யங்கள் எவனிடத்தில் இருக்கிறதோ அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அது பின்பாக நமக்கு எது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்று சொன்னால், எது நமக்கு பொறுமையை கற்றுத்தரும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது, உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுத்தரும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எது நமக்கு பொறுமையை கற்றுத்தருமா, உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுத்தரும். ரோமர் 5:3 நாம் வாசிக்கும் பொழுது உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. எனவே உபத்திரவம் நல்லதுங்களா கெட்டதுங்களா, நிச்சயமாக நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய உபத்திரவங்களை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த உபத்திரவங்களால் மூலமாகத்தான் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:12 வாசிக்கும் பொழுது, ரோமர் 12:12 உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஆண்டவர் அநேக வேளைகளிலே உபத்திரவத்தின் ஊடாக நம்மளை வழிநடத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டுமா, பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக அப்படி நாம் இருப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். சங்கீதம் 119:71 வாசித்து பாருங்கள், சங்கீதக்காரர் நீங்க என்ன சொல்லுகிறார், சங்கீதம் 119:71 நாம் வாசிக்கும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில வேளைகளில் நம் வாழ்க்கையில நாம் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், யாருக்குமே இப்படிப்பட்ட உபத்திரவம் வரல, என் வாழ்க்கையில தான் இவ்வளோ பெரிய உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம்,
ரொம்ப கவலைப்படுறதை நம்ம பார்க்கணும். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் எதை கற்றுக்கொண்டேன், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்ப ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கிறார் உபத்திரவத்தை என்று சொன்னால், அவருடைய பிரமாணத்தை நாம் கற்றுக்கொண்டு பொறுமையோடு வாழ நாம் பழக வேண்டும் என்பதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சார், இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் உங்க ஆண்டவர் என்ன வரல, 2000 வருஷமாக நீங்க இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் வரார் ஆண்டவர் வரார்ன்னு சொல்லி, ஏன் உங்க ஆண்டவர் என்ன வரல அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, இன்னைக்கு அநேகர் கிண்டலையும் கேளையும் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாவும் நமக்கு சொல்லுகிறது, 2 பேதுரு 3:9 நீங்கள் வாசித்து பாருங்கள், தேவன் ஏன் என்ன வரவில்லை அப்படின்னு சொன்னா, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாரு, அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அது பின்பாக 2 பேதுரு 3:15 நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3:15 மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஆண்டவர் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் அது நமக்கு ரட்சிப்புக்கான வழியை கொண்டு வருகிறது. ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு வருவார் என்று சொன்னால், நான் ரட்சிப்பு அடைந்து ஆண்டவரோடு கூட போக முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். அப்ப தேவன் பொறுமையோடு இருக்கிறார் என்று சொன்னால், அது நம்முடைய ரட்சிப்புக்கான வழி. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பேசும் பொழுது நாம் பொறுமையோடு இருந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமையை உபத்திரவும் கொண்டு வருகிறது. எனவே நம் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களுக்கும் நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விடுத்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, உபை உண்மையாய் தொழுது கொள்கிறேனே, எனக்கு ஏன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதபடிக்கு, ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைக்காது என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது, ஆண்டவர் அதை நன்மையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த சத்தியத்தின் மூலமாக ஆசீர்வதித்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் அன்பும் நிறைந்தே எங்கள் பரலோக ராஜாவே, இந்த நாளின் சத்தியத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீடிய பொறுமை என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளின் சத்தியத்தை நாங்கள் படித்தோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் வர சந்திக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த உபத்திரவத்தின் மூலமாக இந்த பொறுமையை நாங்கள் கற்றுக்கொள்ளவும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் பொறுமையாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது. சமூகத்திலே கஞ்சி நிற்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் வழியாக கேட்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.